இவ்வுலகில் பல லட்சக்கணக்கான ஈ இனங்கள் இருக்கின்றன. அவற்றில் 160,000 ஈ இனங்கள் மட்டுமே இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மனிதர்களுக்கு பெரும் தொந்தரவை தரும் ஈக்களில் நாம் அன்றாடம் பார்க்கும் ஹவுஸ் ஃபிளை எனப்படும் ஈக்கள் முக்கிய இடம் வகிக்கின்றன. நமது காதோரம் பறந்து ஜொய் என சத்தம் போட்டு நித்தம் தரும் தொந்தரவால் கொதித்திடும் நமது ரத்தம். இதனால் நாம் ஈக்களோடு போடுவோம் யுத்தம். வியாபாரத்தை பொறுத்தவரை உணவு மற்றும் மருந்து தொழில்களில் உள்ளவர்கள்தான் ஈக்களால் அதிக தொல்லைகளுக்கு உள்ளாகிறார்கள். ஏனெனில் அவை உணவு மற்றும் மருந்துகளில் மொய்த்து நுகர்வோர் ஆரோக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற காரணத்தால் அவர்கள் ஈக்களை விரட்ட படாதபாடு படுகிறார்கள். ஈக்கள் நமக்கு குடைச்சல் கொடுக்கும் ஒரு உயிரினமாக இருந்தாலும் அவை ஒரு சுவாரஸ்யமான உயிரினங்களாகும். அவற்றின் இனப்பெருக்கம், உணவு மற்றும் நகர்வு ஆகியவை நம்மிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவை. மனிதனுக்கு ஆயையும் நோயையும் பரிசாக தரும் இந்த சிறு உயிரினங்களை பற்றிய கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய 10 உண்மைகளை பற்றி இப்போது பார்ப்போம். ஈக்கள் திரவத்தை அடிப்படையாக கொண்ட உணவுகளை மட்டுமே சாப்பிடுகின்றன. திட உணவை மென்று சாப்பிட தேவையான வாய்ப்பாகங்கள் ஈக்களுக்கு இல்லை. எனவே அவை எந்த ஒரு உணவையும் திரவ வடிவத்தில் தான் உட்கொள்கின்றன. பல்லு போன தாத்தா பாட்டிகளுக்கு உணவை அரைத்து தருகிறோம் அல்லவா, அதை போலவே ஈக்களும் தங்கள் உணவுகளை சாப்பிடுகின்றன. ஆனால் ஈக்கள் திடமாக இருக்கும் ஒரு உணவை திரவமாக்க அந்த உணவின் மேல் தனது செரிமான அமிலத்தை உமிழ்கின்றன. இந்த செரிமான அமிலமானது திட உணவை அரித்து பல பாகங்களாக சிதைத்து குழைவாக்கி விடுகிறது. ஈக்கள் புரோபோசிஸ் எனப்படும் அவற்றின் வாய் பகுதியை பயன்படுத்தி குழைந்த அந்த உணவை குடித்து விடுகிறது. ஒரு உணவின் சுவையை ஈக்கள் அவற்றின் பாதங்களை பயன்படுத்தியே தெரிந்து கொள்கின்றன. ஏனெனில் சுவை அறிதலுக்கு காரணமான டேஸ்ட் ரிசெப்டர்கள் அவற்றின் கீழ்கால்கள் மற்றும் பாதங்களில் இருக்கின்றன. மலம் முதல் நமது மதிய உணவு வரை எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு ஈ தனது கால்களை பதித்தவுடன் அதன் சுவையை தெரிந்து கொள்கிறது. ஈக்கள் அடிக்கடி ஆய்போகும் இயல்புடையவை. இதற்கு காரணம் அவை திரவ அடிப்படையிலான உணவை மட்டுமே உட்கொள்வதால் அவற்றின் செரிமான அமைப்பு வேகமாக உணவை செரித்து விடுகிறது. இதனால் ஈக்கள் அடிக்கடி மலம் கழிக்கின்றன. பறக்கும் ஈக்கள் ஒவ்வொரு முறை தரையிறங்கும் போதும் மலம் கழிப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது அது தரையிறங்கும் பகுதி நமது உணவாக இருந்தாலும் அல்லது அதன் உணவாக இருந்தாலும் அதில் மலம் கழிக்கலாம். இந்த காரணத்தால் தான் உணவுப் பொருட்களில் ஈக்கள் மொய்க்காமல் பார்த்து கொள்கிறார்கள். ஈக்கள் அவற்றின் உணவு மற்றும் இனப்பெருக்க பழக்கம் காரணமாக சால்மனெல்லா மற்றும் ஈகோலி போன்ற தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களுடன் தொடர்பு கொள்கின்றன. இதன் காரணமாக அவை நமது உணவு மற்றும் சமையல் பாத்திரங்கள் போன்றவற்றை மாசுபடுத்துவதன் மூலம் அந்த பாக்டீரியாக்கள் நம்மீதும் பரவுவதற்கு வழிவகுக்கின்றன. ஈக்களால் தலைகீழாக நடக்க முடியும். தலைகீழாக என்றால் வீட்டின் சீலிங் போன்ற பரப்புகளில் தலைகீழாக நடந்து செல்ல முடியும். ஈக்களின் உடல் அமைப்பு அவற்றை கிடைமட்டமாகவோ செங்குத்தாகவோ அல்லது தலைகீழாகவோ இருக்கும் மேற்பரப்புகளில் நடக்க அனுமதிக்கின்றன. இதற்கு காரணம் 6 கால்களை கொண்டிருக்கும் ஈக்களின் ஒவ்வொரு காலிலும் பாதத்தில் புல்வில்லி என்றழைக்கப்படும் 2 பேடுகள் இருக்கின்றன. மிகச்சிறிய முடிகளுடன் இருக்கும் இந்த பேடுகள் பசை போன்ற ஒரு பொருளை உற்பத்தி செய்கின்றன. இந்த பசையின் காரணமாகத்தான் ஈக்களால் எந்தவித கோணத்தில் இருக்கும் மேற்பரப்பிலும் கீழே விழாமல் அனாயசமாக நடக்க முடிகிறது. ஈக்களை நம்மால் அவ்வளவு எளிதாக பிடித்துவிட முடியாது. ஒரு ஈயின் பின்புறத்தை நாம் சத்தம் காட்டாமல் அணுகினாலும் கூட அது உஷாராகி சட்டென பறந்துவிடும். இதற்கு காரணம் ஈக்களால் 360° கோணத்திலும் பார்க்க முடியும். காம்பவுண்டு ஐஸ் எனப்படும் ஏராளமான விஷுவல் யூனிட்டுகளை கொண்ட 2 பெரிய கண்களை கொண்டுள்ள ஈக்களால் அவற்றின் நேர்பின்புறம் உள்ளவற்றை கூட பார்க்க முடியும். நமது கண்களைப் போல ஈக்களின் கண்கள் அசைவதில்லை. எல்லா திசைகளிலும் பார்க்க முடிவதால் ஈக்கள் தங்களை அணுகும் ஆபத்தை உணர்ந்து சட்டென பறந்து தப்பிவிடுகின்றன. சராசரியாக ஒரு ஈயின் ஆயுட்காலம் சுமார் 30 நாட்கள் மட்டுமே நீடிக்கும். அதாவது அவை நீண்ட காலம் வாழாது. இருப்பினும் ஈக்கள் அவற்றின் குறுகிய கால வாழ்நாளில் நிறைய விஷயங்களை செய்துவிடுகின்றன. அதாவது ஈக்கள் அவற்றின் வாழ்நாள் முடிவதற்குள் சுமார் 500 முட்டைகள் வரை இடுகின்றன.
ஒரு முறை முட்டையிடும்போது சுமார் 75 முதல் 150 முட்டைகள் வரை இடுகின்றன. எனவே ஒரு ஈ சாவதற்குள் 100 கணக்கில் அதன் சந்ததியை பெருக்கிவிட்டுதான் சாகிறது. ஈக்கள் ரியாக்ஷன் டைம் எனப்படும் விரைவாக எதிர்வினையாற்றும் திறனுக்கும் சுறுசுறுப்புக்கும் பெயர் பெற்றவை. ஈக்கள் தங்களின் கண்களால் பார்ப்பதை உடனடியாக செயலாக்கி அதற்கேற்றபடி அற்புதமான வேகத்தில் செயல்படுகின்றன. நமது மூளை ஒரு வினாடிக்கு சுமார் 60 காட்சிகளை செயலாக்குகிறது. ஆனால் ஒரு ஈ ஒரு வினாடிக்கு சுமார் 250 காட்சிகளை செயலாக்குகிறது. ஈக்களின் இனப்பெருக்க முறை மிகவும் அருவருக்கத்தக்கது. அதாவது அவை பெரும்பாலும் மலம், அழுகிய பிணங்கள் மற்றும் அழுகிய பழங்கள் ஆகியவற்றில்தான் முட்டையிடுகின்றன. முட்டைகள் பொறித்து வெளிவரும் லார்வாக்களுக்கு உணவளிக்கவே நாம் அருவறுப்பாக கருதும் இப்படிப்பட்ட இடங்களில் முட்டையிடுகின்றன. ஈக்கள் அவற்றின் 360 டிகிரி கோண பார்வையை தங்களுக்கான துணையை தேடவும் பயன்படுத்திக் கொள்கின்றன. ஈக்களின் கண்களில் லவ் ஸ்பாட் என்றழைக்கப்படும் ஒரு விசேஷ பகுதி இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த லவ் ஸ்பாட் ஆண் ஈக்களின் கண்களில் டார்சோ ஃப்ரண்டல் பகுதிக்குள் அமைந்துள்ளது. இந்த டார்சோ ஃப்ரண்டல் பகுதியானது ஈக்களுக்கு மிகச்சிறிய இலக்குகளின் இயக்கத்தை கண்டறிய உதவுகிறது. ஆனால் இதனை ஆண் ஈக்கள் தங்களுக்கான பெண் துணையை தேடவும் பயன்படுத்திக் கொள்கின்றன. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.